அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல அம்மாவாஸ் அன்னைக்கு ராத்திரி முழுக்க இருட்டா இருந்தது. அன்னைக்கு அஜய் தனியா நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு பெரிய மரத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்து, உன் கிராம மக்களை காப்பாத்து, இல்லனா அந்த பிசாசுங்க எல்லாரையும் கொன்னுடும். அப்போ அஜய், யார் பேசுறீங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியல. தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. முட்டாளே, நான் உனக்கு முன்னாடி வந்து நிக்கணும்னா இந்த மரத்துக்கு கீழே பெரிய பொட்டி ஒன்னு இருக்கு, அதை திறந்து என்னை விடுவிச்சுடு. ஆமா, நீ யாரு? பெட்டிக்குள்ள எதுக்கு இருக்க? ஒருவேளை நீ ஒரு பேயா? ஆமா, நான் ஒரு பேய் தான். ஆனா உங்க ஊரை காப்பாத்த வந்த பேய். பெட்டிய திறந்து என்னை விடுவிச்சாதான் உனக்கு முழுசா எல்லாமே புரியும். அப்போ அஜய் அந்த மரத்துக்கு கீழே இருந்த பெட்டியை திறந்தான். உடனே அதுல இருந்து பேய் வெளியில வந்து, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உன் ஊருக்கு இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். அப்போ அஜய் அந்த பேய் என்ன சொல்ல போகுதுன்னு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருந்தான். முன்பொரு காலத்துல ஒரு பேய், அந்த பேய ஒரு மந்திரவாதி பெட்டிக்குள்ளார அடைச்சு மரத்துக்கு கீழே வச்சுட்டான். அந்த விஷயம் தெரியாத ஒருத்தன் பேய் சொன்னதை நம்பி பெட்டிய திறந்துட்டான். அந்த பேய் வெளியில வந்து அவனுக்கு கதை கதையா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. பைத்தியக்காரன், அந்த பேய் சொல்றத நம்பி இன்னும் அங்கேயே நின்னுகிட்டு இருக்கான். அது அவனை கொடூரமா கொல்ல போகுது. அது அவனுக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இவ்வளவு நேரம் நீ சொன்னது என்ன பத்தி மட்டும்தானே? திரும்பவும் அந்த பெட்டியில அடைக்கிறேன் இரு. பைத்தியக்காரா, அது ஒன்னால முடியாது அப்படின்னு அவனை கொன்னுடுச்சு. அந்த பேய் அப்படியே நடந்து ஊருக்குள்ள போச்சு. வந்துட்டேன், திரும்ப வந்துட்டேன். இனிமே இந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரா என் கையில சாவாங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே நடந்து போச்சு. போற வழியில அந்த பேய் ஒரு பொண்ணை பார்த்துச்சு. அந்த பேய் உடனே அந்த பொண்ணு கிட்ட போய், நல்ல சமயத்துலதான் உன்னை பாத்திருக்கேன். இப்பவே உன்னை கொல்ல போறேன். ஐயோ வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு கெஞ்சுவன் நினைச்சியா? இப்படி கெஞ்சறதுக்கு நான் ஒண்ணு மனுஷி இல்ல, பிசாசு அப்படின்னு அது பேயா மாறி, உனக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு நான் வந்துட்டேன். நான் இந்த ரூபத்துல போனா யாரும் என்ன பார்த்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் பொண்ணா மாறி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீ வந்திருக்க, மரியாதையா இங்க இருந்து போயிடு. அதுக்கு முதல் பேய், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எல்லாரையும் கொல்லலாம். அதுக்கு அந்த பேய் ஒத்துக்கல. ரெண்டு பேருக்கும் நடுவுல பெரிய சண்டையே வந்தது. ரெண்டு பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டதுல மிகப்பெரிய சூறாவளியே வந்துச்சு. அத பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும், ஐயோ இது என்ன கொடுமை, இங்க இருந்து நம்ம எல்லாரும் ஓடி ஆகணும் அப்படின்னு எல்லாரும் அங்க இருந்து ஓடி ஒரு இடத்துல போய் நின்னுக்கிட்டாங்க. இத பத்தி தெரிஞ்சுகிட்ட ஒரு மந்திரவாதி வேகமா அந்த இடத்துக்கு வந்து, முதல்ல சண்டையை நிறுத்துங்க. நீங்க முதல்ல இந்த ஊர்ல இருந்தாதானே யார கொல்றதுன்னு சண்டை போடுவீங்க அப்படின்னு சொன்னாரு. அத பார்த்த அந்த ரெண்டு பேய்களும், வேண்டாம் வேண்டாம், எங்களை ஒன்னும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அங்க இருந்து ஓடிடுச்சுங்க. அந்த மந்திரவாதி அந்த பேய்களை ஊர் எல்லைக்கே அனுப்பிட்டாரு. ஊர் எல்லைக்கு அவரும் போய் அந்த ரெண்டு பேய்களையும் மாய சக்தி மூலமா இனிமே அதுங்க அந்த ஊருக்கே வராத அளவுக்கு பண்ணிட்டாரு. அந்த ரெண்டு பேய்களும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து, ஏய், இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது. உன்னாலதான் நடந்தது. உன்னை கொன்னு என் பசிய தீத்துக்க போற. அப்போ ரெண்டாவது பேய், யார் யார கொல்றதுன்னு பாக்கலாம் அப்படின்னு ரெண்டும் தொடர்ந்து சண்டைய போட்டுக்கிட்டேதான் இருந்துச்சு. பேய்களை பார்த்து பயந்த ஊர் மக்கள் திரும்பவும் ஊருக்குள்ள வந்தாங்க. முன்பொரு காலத்துல சோழவரங்கிற கிராமத்துல சுப்பையாங்கிற விவசாயி இருந்தாரு. அவரு காட்டுல விறகுகளை வெட்டி குடும்பத்தை காப்பாத்தினாரு. அவருக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் முத்து. முத்து ஒரே பையங்கிறதுனால அவனை ரொம்ப செல்லமா வளர்த்தாரு அவரு. முத்துவுக்கு 12 வயசாச்சு. அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இப்படி இருக்கும்போது சுப்பையாவுக்கு ஒரு நாள் ஜுரம் வந்துருச்சு. கட்டில விட்டு எழுந்திருக்கவே முடியாத நிலைமை. முத்துவை கூப்பிட்டு, முத்து ரொம்ப ஜுரமா இருக்கு, நீ இன்னைக்கு போய் விறகுகள் வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. முத்துவுக்கு விறகுகள் வெட்டுவதில் அனுபவம் இல்லாததுனால கொஞ்சமா விறகுகள் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். அத பார்த்த உடனே சுப்பையாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. டே உதவாக்கற, இவ்ளோ சின்ன சின்ன விறகுகளை எடுத்துட்டு வருவாங்க, இதை இன்னைக்கு விக்க முடியலன்னா நம்ம சாப்பிடுறதுக்கே கஷ்டமாயிடும் அப்படின்னு அவனை 2 அடி அடிச்சாரு. உடனே முத்து அழுதுட்டே வெளியில போயிட்டான். அப்ப முத்தையா, போடா போ, வீட்டுக்கு திரும்ப வந்த காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சத்தம் போட்டு ஜுரத்துல திரும்பவும் படுத்துட்டாரு.
முத்துவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே காட்டு வழியா நடந்து போனான். கொஞ்ச நேரத்திலேயே சோர்வா இருந்ததால ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்தான். அப்படியே தூங்கிட்டான். இப்போ இருட்டாயிடுச்சு. அந்த ராத்திரி வேலையில மரத்து மேல இருந்த ஒரு பேய் முத்துவை எழுப்பி, தம்பி யார் நீ, காட்டுல என்ன பண்ற? எங்க அப்பா என்ன அடிச்சிட்டாரு, என்ன வீட்டுக்கும் வர வேணா சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு பாவமா சொன்னான். முத்துவ பார்த்து பிசாசுக்கு இறக்கம் வந்தது. சாரி, இன்னைக்கு நான் உனக்கு உணவு தர, கவலைப்படாத அப்படின்னு தைரியம் சொல்லி சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பலகாரங்களை கொடுத்தது. தன்னோட பையன் பொழுது சாஞ்சும் வீட்டுக்கு வரலையேன்னு போய் தேடலான்னு போனாரு சுப்பையா. ஜரமா இருந்தாலும் ஊர் முழுக்க தேடினாரு. பாக்குற எல்லார்கிட்டயும் கேட்டாரு. ஆனா முத்துவ காணோம். நாட்கள் ஓடிட்டே இருந்தது. ஆனா முத்துவ மட்டும் காணோம். பையனுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து அப்படியே காலத்தை கடத்தினாரு. காட்டுல அந்த பேய் முத்துவ தன்னோட பையன் மாதிரி பாத்துக்குச்சு. முத்துவுக்கு எந்த கஷ்டமும் வராதபடி அவனை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்குச்சு. ஆனாலும் அவனுக்கு அப்பா அம்மா ஞாபகம் வரும்போது அழுவான். இப்படியே கொஞ்ச வருடங்கள் போச்சு. ஒரு நாள் காட்டுல கிடைச்ச யானை தந்தத்தை பட்டணத்துல விக்கலான்னு சுப்பையா காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ ஆலமரத்துக்கிட்ட ஒரு வாலிபன் இருந்தான். தம்பி, உன்னை பார்த்தா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என் பையன் மாதிரி இருக்க, நீ என் முத்துவா? அப்ப முத்து, ஆமா அப்பா, நான் முத்துதான் அப்படின்னு கண்ணை தொடச்சுக்கிட்டு சொன்னான். உடனே முத்தையா அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, வாப்பா வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்பா நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஆலமரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனான். முத்தையாவ பிசாசுகிட்ட அறிமுகப்படுத்தினான். அப்போ முத்தையா பேய் கிட்ட, இவ்ளோ நாளா என்னோட பையனை ஓம் பையன் மாதிரி பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, என் பையனை என்னோட கூட்டிட்டு போற. முத்து உன்னோட பையங்கிற விஷயம் இப்பதான் ஞாபகம் வந்ததா? சின்ன வயசுல அவனை அடிச்சு துரத்தும் போது ஞாபகம் வரலையா அப்படின்னு திட்டுச்சு அந்த பேய். அப்ப நான் கோபத்துல சொன்னது உண்மைதான். ஆனா அப்பா பையன் மேல கோவப்படுறது சாதாரணம் தானே, அதுக்காக இப்படி வருஷ கணக்குல ஓடி போயிடுறதா? இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, முத்து உன் கூட வர போறானா இல்ல என் கூடவே இருக்க போறானா அப்படிங்கிற விஷயத்த அவனே நிர்ணயிக்கட்டும். சரியா? அப்படியே ஆகட்டும், அவனையே கேக்கலாம், அவன் இஷ்டப்படியே செய்யலாம். அப்ப பிசாசு மரத்து மேல போயி ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வந்தது. அத பார்த்து அப்பா பையன் ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அத முத்து கையில கொடுத்து, முத்து நான் சொல்றத கேட்டு, சின்ன வயசுல உன்னை அடிச்சு துரத்துன உங்க அப்பா தலைய வெட்டு, இல்லனா இந்த ஆலை மரத்தை வெட்டிடு, அப்படி வெட்டினேனா இப்பையில இருந்து என்ன பார்க்க வேண்டிய அவசியம் வராது அப்படின்னு சொல்லிச்சு பேய். முத்து கொஞ்ச நேரம் மௌனமா நின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தன்னோட அப்பாவும் வேணும், தன்னை காப்பாத்தின அந்த பேயும் வேணும், இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து அந்த கத்தியால தன்னோட கழுத்தை வெட்டிக்க போனா. முத்து நிறுத்து அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிசாசு முத்து கிட்ட, உன் அப்பாவோட இப்பவே நீ சந்தோஷமா போய் வாழு, உனக்கு எப்பெல்லாம் என் ஞாபகம் வருதோ என்ன வந்து பாரு. அப்ப முத்தையா பேய் கிட்ட, நீ பேயாவே இருந்தாலும் என் பையனை நல்லா வளர்த்திருக்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வணங்கினாரு முத்தையா. அதுக்கப்புறம் அப்பா பையன் ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. ஒரு நாள் தருண் அப்படிங்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுறவரு அர்த்தராத்திரி வேளையில தன்னோட ஆட்டோவை ஓட்டிட்டு வந்தாரு. அப்ப மனசுக்குள்ள, ஐயோ இந்த ராத்திரி வேளையில தனியே இந்த பக்கம் வர்றது நல்லதில்ல, இருந்தாலும் நான் வந்துதான் ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே பயந்துகிட்டு ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு போனாரு. அந்த நேரத்துல ஆட்டோக்கு எதிர்க்க ஒரு அழகான பொண்ணு வந்து நின்னா. அவளை பார்த்ததும் தருண் திடீர்னு ஆட்டோவை நிறுத்தினான். ஆட்டோவை நிறுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படி கேட்டதுக்கு தருண், நான் பக்கத்து ஊருக்கு போறேன். அப்படியா? நான் கூட அங்கதான் போறேன். சரி, என் ஆட்டோல வந்து உட்காருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். உடனே அந்த பொண்ணு தருணோட ஆட்டோல வந்து உட்காந்துக்கிட்டா. தருணும் ஆட்டோவை மெதுவா ஓட்டிக்கிட்டு போனான். அவன் தன்னோட மனசுல, யாருடா அந்த பொண்ணு, இந்த ராத்திரி வேளையில இங்க என்ன பண்றா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போது, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் இந்த ராத்திரி வேளையில இங்க என்ன பண்றேன்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, நிஜம்தான். ஆமா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்னங்க, இந்த நேரத்துல என்ன பார்த்தா எல்லாருக்கும் அந்த சந்தேகம் தான் வரும். அதான் சொன்னேன். என்னங்க, நீங்க ரொம்ப புத்திசாலியா தெரியுறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த விஷயத்த சொல்லுங்க, இவ்ளோ ராத்திரி வேளையில நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லங்க, என்னோட நண்பர்களை பாக்கிறதுக்காக இங்க வந்தேன்.
அவங்கள பார்த்ததுல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்க எங்கன்னு தெரிஞ்சு கடைசியா ரோட்டுக்கு வந்துட்டேன். எதிரில நீங்க வந்தீங்க. அப்படியாங்க, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களை நான் பத்திரமா கூட்டிட்டு போயிடுறேன். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. நீங்க ரொம்ப நல்லவர். உங்களுக்கு சம்மதம்னா நானே உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்க? அவ அப்படி சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம தருண், உங்களை மாதிரி அழகான பொண்ணு இந்த கேள்வியை கேட்டா நான் என்ன சொல்ல? இப்பவே சொல்லுங்க, உடனே உங்க கழுத்துல தாலிய கட்டுறேன். நிஜமாவா சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு வழிய நான் சொல்றேன், நீங்க அங்க போங்க. தருண் அவ சொன்ன இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போனான். அந்த பொண்ணு அப்போ வண்டி நிறுத்த சொன்னான். ஆட்டோவை நிறுத்தின தருண் வெளியில வந்து பாக்கும்போது, இத பார்த்தா கோவில் மாதிரி தெரியலையே, ஏதோ மயானம் மாதிரி இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தான். அந்த பொண்ணு உடனே ஒரு பேயா மாறி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, தினமும் ஆட்டோவை பாக்குறேன், உன்னோட ஆட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னைக்காவது தனியா வருவியான்னு பாத்துட்டு இருந்த, இன்னைக்குதான் கிடைச்ச, அதனாலதான் உன்னை ஆட்டோவோட இங்க கூட்டிட்டு வந்த. ஆட்டோ டிரைவர் அந்த பேய பார்த்து கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம அங்க இருந்து ஓடிட்டான். அந்த பேய் அந்த ஆட்டோவை தன்னோட சமாதிக்கு கொண்டு வந்துட்டு, இனிமே இந்த ஆட்டோ என்னுடையது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி சமாதிக்குள்ள போயிடுச்சு.